இப்போ பேசிக் அடிப்படையான ஆசனங்களில் எந்த பயிற்சி பண்ணாலும், ஆசன பயிற்சி ஆகட்டும், பிராணாயாம பயிற்சி ஆகட்டும், தியான பயிற்சி ஆகட்டும், முடிக்கும்போது சவாசன நிலையில் தான் முடிக்கணும். கால்கள் அகட்டி இருக்கணும், உள்ளங்கை வானத்தை நோக்கி இருக்கணும், கண்கள் மூடி இருக்கணும். இதில் இதையே ரெண்டு வகையாக நம்ம பிரித்து பண்ணுறோம். யோகிக் ரிலாக்ஸேஷன் ஒரு போர்ஷன் இருக்குது, யோக நிதிரை, யோக நிதிரை, நிதிரைனா தூக்கம், இதிலே தூக்க நிலை. அது தமிழில் அறுதின்னு சொல்லுவாங்க. ஐயா திருவிக்கா அவர்கள் வந்து இது தனி புக்கு புத்தகமாகவே போட்டிருக்காங்க, அறுதியில் என்று சொல்லக்கூடியது. இதனுடைய அடுத்த ஸ்டேஜ் தான் இப்னாடிசம், மெஸ்மரிசம் அப்படி சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் வந்து நம்ம இன்னொருத்தர்கிட்ட போகணும். இது வந்து நம்மளே இதிலே பண்ணிக்கலாம், எல்லா பலனும் இதிலே நம்ம கொண்டு வரலாம். கால்கள் அகட்டி இருக்கணும், உள்ளங்கை வானத்தில் வைக்கிருக்கணும். உலகத்திலேயே மனிதன் மட்டும்தான் முதுகுத்தண்டை தரல் வச்சு படுக்கணும், ஆனால் படுக்கிறது இல்லை. கடலான் மெத்தலையும் மெத்தையிலையும் போட்டு படுக்கிறோம், கட்டில் படுக்கிறோம். அதனால தான் இவ்வளோ நோய்களுக்கு காரணம், முதுகுத்தண்டு பிரச்சனைலாம் வரத்துக்கு காரணம் இந்த சவாசனா பண்ணாதனால தான். தரையில் கார்பெட்டை போடுங்க, நல்லா கால்கள் அகட்டி படுங்க, கண்களை மூடி இருக்கட்டும். மூச்சு எடுக்கும்போது வயிறு உப்பணும், மூச்சு விடும்போது உள்ளே போகணும். யோகிக் ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்டை வரலேருந்து ஓய்வு எடுத்துக்கிட்டே போகணும். இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்களே கொடுக்கணும். ரிலாக்ஸ் தி ரைட் விட்டோ, செகண்ட் டோ, தேர்ட் டோ, ஃபோர்த்து டோ, ஃபிஃப்த்து டோ, ரிலாக்ஸ் திஸ் ரைட் சோல் அப்படி சொல்லிக்கிட்டே அப்படி கிராஜுவலாக வலது பக்கம், அப்புறம் இடது கால், அப்புறம் வயிறு, அப்புறம் உள்பகுதி அப்படியே கொண்டு போய் உச்சந்தலையில் போய் முடிக்கணும். இது பேர் யோகிக் ரிலாக்ஸேஷன். யோக நித்திரை அப்படிங்கிறது என்னன்னா, தலையிலிருந்து ரிலாக்ஸ் பண்ணணும். ரிலாக்ஸ் தி டாப் ஆஃப் தி ஹெட், ரிலாக்ஸ் தி இன்னர் சைட் ஆஃப் தி ஹெட், ரைட் பிரெயின், லெஃப்ட் பிரெயின், பிட்யூட்டரி, பீனியல், ஃபோர் ஹெட்டு, ஐஸு, நோஸு, அப்படி கிராஜுவலாக டோஸில் வந்து முடிக்கணும். அது பேர் யோக நிதிரை அல்லது அறுதியின் பேர். தூக்கமின்மை நோய், ஸ்ட்ரெஸ்ஸு, சைக்காட்டிக் ப்ராப்ளம், இந்த சிசோஃப்ரினியா, இந்த மாதிரி பிரச்சனைகள், ஓசிடி, எல்லா பிரச்சனைகளும், ஹைப்பர் டென்ஷன், எல்லாத்துக்கும் அற்புதமாக அது வேலை செய்யக்கூடிய ஒரு எளிமையான பயிற்சி. வயதானம் கூட படிக்கலாம், முடியாதவங்க கட்டில் மேலே கூட படுத்து பண்ணலாம். ஆனால் தரையில் பண்ணுறது ரொம்ப நல்லது, ஏன்னா எல்லோரும் தரையில் படுக்க முடியாது. அப்படி இருக்கிறவங்க மெத்தையிலே மெத்தை கூட வேணாம், மெத்தை எடுத்துருங்க, எடுத்துகிட்டு கட்டில் மேலேயே பண்ணலாம், இல்லை பெஞ்சு மேலே பண்ணலாம், கட்டில் மேலேயே பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வயசானவனும் பண்ணலாம், முடியாதவங்க நோயாளிகள் எல்லோரும் பண்ணலாம். ரொம்ப அற்புதமான பயிற்சி, கொஞ்சம் பொறுமையாக பண்ணணும், அதுதான் முக்கியம். அதுதான் புத்தர் சொல்கிறார், த கிரேட்டஸ்ட் ப்ரேயர் இன் த வேர்ல்டு பேஷன்ஸ், பொறுமையே மிகச்சிறந்த பிரார்த்தனை. த கிரேட்டஸ்ட் ப்ரேயர் இன் த வேர்ல்டு பேஷன்ஸ் தான். திறமையால் சாதிக்க முடியாததில் பொறுமையால் சாதிக்கலாம். நிதம் தியானம் செய்பவர்களுக்கு நிதானம் இருக்கும், அதனால் ஒன்றும் அவசரம் இல்லை, பொறுமையாக பண்ணுங்கள். அந்த பொறுமைங்கிறது வாழ்க்கையில் கொண்டு வாங்க, எல்லாத்தையும் சாதிக்கலாம். பொறுப்பார் பூமி ஆழ்வார், அதனால் வந்து அந்த பொறுமைங்கிறது இதில் தான் காமிக்கணும். நீங்கள் அதுக்கு தான் உடல் வசியம் பண்ணோம், பிராண வசியம் பண்ணோம், மனோவசியம் பண்ணோம், இவ்வளோ எதுக்காக, இந்த ஓய்வு நிலையில் நம்ம அதை என்ஜாய் பண்ணுறதுக்காக தான். ஸோ இது பொறுமையாக நீங்கள் பயிற்சியை, இதை நாங்கள் நேரடியாக நாங்கள் சொல்லித்தரோம் எங்கள் இன்ஸ்டியூட்டில் பயிற்சிக்கு இது எப்படின்றதெல்லாம். எங்களுக்கு டிப்ளமா கோர்ஸில் அது கம்பல்சரியாக ஒவ்வொரு டீச்சருக்கும் தெரியணும், ஒவ்வொரு டீச்சருக்கும் தெரியணுன்றதுக்காக நான் சொல்லி கொடுக்குறோம். இதை நீங்கள் என்ஜாய் பண்ணி பாருங்கள். வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் பண்ணாலே போதும், அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கும். ரொம்ப அற்புதமான பயிற்சி யோக நித்திரை அண்ட் யோகிக் ரிலாக்ஸேஷன் இன் சவாசனா, இதுதான் அதனுடைய முழுமையான நிலை. இது வரைக்கும் நம்ம பேசிக் இந்த இதோடு நிறைவு செய்கிறோம். இந்த பயிற்சியை இதோடு நிறுத்திக்கலாம். நன்றி, வணக்கம்.